அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியை நான் வெளியிடுறதுக்கான காரணம், இது ஒரு விளம்பர காணொளி கிடையாது. வீடு கட்டும் பொழுது இந்த கிச்சன் கபோர்டுக்கான என்னோட தேடலும் என்னோட அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்வதற்காக அண்ணா ஒரு காணொளியாகவே நான் அதை வெளியிடுறேன். இது பலருக்கும் அது உபயோகப்படும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் வெளியிடுறேன். இந்த பிவிசி கபோர்டு, மாடுலர் கிச்சன், இதை பற்றி நிறைய தேடினோம். அப்போ வந்து மிஸ்டர் மணிகண்டன் ரங்கசாமின்றவர் நமக்கு தொடர்பில் கிடைச்சார். அவரோட நம்பரும் இங்கே போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த பிவிசி கப்போர்டுன்றது வந்து எல்லாருக்குமே மிடில் கிளாஸில் ஒரு எக்கனாமிக்கலாக பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த கபோர்ட்ஸை வந்து எல்லாருமே இப்போ ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பொதுவாக எல்லா இடமும் நடக்குது. இது இப்போ நான் திருவாரூர் மாவட்டம், இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நான் தேடின வரையும் நிறையா பேர் அவ்வளவு இல்லை, இருந்தாலும் இருக்காங்க. என்னோடய தேடலில் கொஞ்சம் சரியான நபராக இவரை எனக்கு தோணுனதுனால இவரை பற்றி நான் சொல்கிறேன். சரி, பிவிசி கபோர்டுன்றது எவ்வளோ பட்ஜெட்டில் இது முடியுது அப்படின்னாக்கா, இப்போ வந்து ஃப்ளைவுட்லேயே வருது, வாட்டர் ப்ரூஃபிங் இதெல்லாம் வருது. அதோடு இதில் அந்த காஸ்ட்டில் வந்து இப்போ அது ஒரு 3 லேக்ஸ் வருதுன்னா இது ஒரு 1 லேக்கில் வந்து இது முடிஞ்சிடுது. ஒரு கபோர்டு வந்து வீட்டுக்கு கிச்சன், மாடுலர் கிச்சனுக்கான செட்டப்பு, அப்புறம் வந்து வீட்டு லாஃப்ட்டு, இது எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சிடுது. இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த பிவிசின்றது கொஞ்சம் இதான சாஃப்டான மெட்டீரியல் தான். நீங்கள் அந்த பாத்ரூம் டோர்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அதனுடைய மெட்டீரியல் தான் அது. அதோட கொஞ்சம் குவாலிட்டியான மெட்டீரியலை வாங்கி செய்கிறாங்க. ஃப்ளைவுட்டில் பண்ணுறது ஹார்டாக இருக்கும். இது என்னென்னா, இது ரஃப் யூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து இதில் உள்ள ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இதை வந்து ரஃப் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் சின்ன பிள்ளைங்களாம் இருக்குது, காம்போஸை வச்சு குத்துவாங்க, விளையாடுவாங்க, எட்டி உதப்பாங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகாது. பிள்ளைங்களாம் வளர்ந்துருக்காங்க, ஓரளவுக்கு எல்லாருமே வந்து ஜென்டலாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா இந்த பிவிசி கபோர்ட்ஸ் வந்து அட்வைசபிள். இதில் வந்து என்னென்னாக்க, சில பேர்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, பீரோவில் துணியை வச்சுட்டு அது உள்ளார செட் ஆகாத வச்சு அந்த டோரே அழுத்தி மூடுவாங்க. அதுமாரி ஹேபிட் உள்ளவங்களாம் இதில் கொஞ்சம் மாற்றிக்கணும். எல்லாமே ப்ராப்பராக அந்த கபோர்டில் வச்சுட்டு இடிக்காத அளவுக்கு தான் மூடணும். அப்படின்றது இருந்தாக்க அதோடய லைஃப் நல்லாயிருக்கும். அதே தான் நீங்கள் ஃப்ளைவுட்டு போட்டாலும் அதே தான் இஷ்யூ வரும். அதுமாரி வச்சு ரஃப் யூஸ் பண்ணால் அதுக்கு இது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரை இது ஒரு 15 வருஷம் உள்ள ஒரு 20 வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து சேஃப்டியான ஒன்று. சரி, இப்போ இந்த குவாலிட்டி வைஸு இதை எப்படி நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறது அப்படின்னாக்கா, இப்போ பண்ணும்பொழுது பார்த்தாக்க இந்த கபோர்ட்ஸ் வந்து என்டவர் மணிகண்டன் அவர் சொன்ன பொழுது வந்து அந்த குவாலிட்டிஸை பற்றி சொன்னார். செகண்ட் கிரேட் குவாலிட்டியும் இருக்குது, அதுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா வித்தியாசம் இருக்கும், இப்படி தான் நம்மள்கிட்ட சொன்னார். அதேமாரி அந்த எஸ்எஸ்ஸில் உள்ள ஹேண்டில், அந்த ஸ்க்ரூவும் எஸ்எஸ்ஸு, அப்புறம் அதுமாரி இந்த இன்ச்சஸ்ன்னு சொல்லக்கூடிய அது இந்த கீல்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து எஸ்எஸ்லேயே வந்து தான் போட்டிருக்காரு, எதுவுமே துரு பிடிக்கக்கூடாது அப்படின்னு. அப்புறம் இந்த ஃப்ரேம் கோத்து இவங்க செய்கிறாங்க, வெறும் வந்து ரீப்பரை வச்சுட்டு செய்யாமல் ஃப்ரேம் கோத்து ப்ராப்பரான ஒரு ஃப்ரேமில் அவங்க வந்து இந்த ஜாதிக்கா மரத்தை வந்து அதனுடைய இதை யூஸ் பண்ணி உள்ளார செய்கிறாங்க. அது செய்கிறதுனால அது ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, அவ்வளோ ஈஸியாகலாம் வந்து ஹேண்டில்லாம் பிச்சுக்கிட்டு வராது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் இழுக்கும்போது பிச்சுக்கிட்டு வந்துடும். அந்த மாதிரியான இஷ்யூ வராதமாக இருக்கிறதுக்காக அதுமாரி குவாலிட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. ஸ்க்ரூஸ், எஸ்எஸ்ஸு எல்லாமே. அதுமாரி கிச்சன் ட்ராயர்ஸ் உள்ளார போடும்பொழுதும் பார்த்திங்கனாலே அந்த வீலு இந்த அடியில் எப்போதுமே பார்த்துருப்போம், நம்ம கம்ப்யூட்டர் டேபிள்லாம் ட்ராயரை இழுத்தால் ஒழுங்காக வராது, லாக் ஆகிக்கும், இழுத்தோம்னா கைட்டிகிட்டு வந்துடும். அதுமாரி இல்லாமல் நல்ல சேனல்ஸ் உள்ளார போட்டு ரன் ஆகிற மாதிரி போட்டு, எல்லாம் ஒரு ஆஷியன் இதில் கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஸ்லீக்கான உள்ள மெட்டீரியல், ஹை குவாலிட்டியான மெட்டீரியல் தான் இவர் வந்து ப்ரிஃபர் பண்ணி சொன்னார். இவர் வந்து ஒரு 13 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொன்னார்.
எல்லாரும் வந்து 5 வருஷம் வேலை செஞ்சவங்களாம் அப்படி தான் பெருசாக சொல்லிக்கிறாங்க, அசிஸ்டண்டாக இருந்ததெல்லாம் சேர்த்து சொல்லுவாங்க. இவரோட வேலையை பார்க்கும் பொழுது சுத்தமாக இருந்தது, அந்த அந்த நம்ம பார்ப்போம்ல அந்த வேலையோட சுத்தம், ஒரு இது எப்படி செய்கிறாங்க, சும்மா எதையோ ஒன்று தட்டி ஏதோ ஒன்று மாட்டிடணும்னு இல்லாமல் அதுக்காக மெனக்கெட்டு அவர் செஞ்சார். இது என்ன இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிருவாங்க அப்படின்லாம் நம்ம நினச்சோம், ஆனால் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாரு. ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபிட்டு தான் சார் ஒழுங்காக செய்யணுன்னா 100 ஸ்கொயர் ஃபிட்டு தான் சார் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ண முடியும்னு சொன்னார். எனக்கு 5 நாள்னாரு, ஒரு 7 நாள் ஆகிட்டு இந்த ஒர்க்கு, அதுக்காக அவர் அவசரமாக செய்யலை. அது அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது, ஒர்க்கு சுத்தமாக இருந்தது. ரெண்டாவது விஷயம், அவர் வந்து கமிட் பண்ணிவிட்டு நம்மள்கிட்ட வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு 2 நாள் வேலை செஞ்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாம், அவருக்கு ஃபோன் வந்தால் கூட இந்த வேலையை முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்றது தான் அவர் செஞ்சார். ஆனால் அந்த வேலையை வந்து ஒரு டேட் வச்சு கமிட் பண்ணிக்கிட்டார். நான் பார்த்தவரு ஒரு கொஞ்சம் காலையில் லேட்டாக வருவார், அந்த சைட்டுக்கு போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்வார். இந்த வேலையை அவர் கரெக்டாக முடித்து முடிக்கிற வரையும் கரெக்டாக ஒர்க் பண்ணாங்க. டைம் ஆகணுன்னே இன்னும் 2 பேரையும் அவர்கிட்ட வேலைக்கு அவர் சேர்த்து அதை வந்து செஞ்சார். அதெல்லாம் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. இது எப்படி ஒரு ஃபினிஷிங் வரப்போகுது, நல்லா இருக்குமா இல்லையான்ற ஒரு டவுட்லாம் இருந்ததெல்லாம் அவர் கிளாரிஃபை பண்ணார். இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, இந்த மெட்டீரியல் வந்து இந்த கொரோனா டைம்னால அவர் கையில் இல்லை, சென்னையிலேருந்து வரணும் அப்படின்னும் போது அது சில டைம் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் வந்து அங்கே சென்னையிலேருந்து தான் அவர் கொண்டு வந்து ஒர்க் பண்ணுறாரு, இங்கே லோக்கலில் கிடையாது இந்த மாதிரியான மெட்டீரியல், லோ பிராண்டு எல்லா இடமும் இருக்குது அப்படின்னாரு. அந்த குவாலிட்டிக்காக அந்த ரீப்பர், அந்த ஜாதிக்காக ரீப்பர் முதற்கொண்டு அங்கேருந்து வருது அப்படின்றது, அதோட குவாலிட்டிஸ்லாம் நம்மள்ட்ட காட்டினார், அதோட லைஃப் டைம் எப்படி இருக்கும் அதெல்லாம் காட்டினார். ஸோ இவர்கிட்ட பிடிச்ச விஷயம். அடுத்தது, இவருக்கு முன்னாடி நான் பார்த்த வரையும் இந்த டெக்னீஷியன், இந்த பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த வெல்டரு, கேட்டு செய்கிறவங்க, இந்த கம்பி பிட்டரு, இவங்கெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நீங்கள். முதல்ல நம்மள்ட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு ஒரு 2 நாள் வேலை செஞ்சுட்டு அடுத்த ஒரு வேலைக்கு போயிடுவாங்க, ஒன்று ஒரு விஷயம் அதுமாரி இருக்கும். இவர்கிட்ட அதுமாரி ஒரு பாயிண்ட்டு வந்து இல்லை, அதுமாதிரியான இது இல்லை. அடுத்தது, ஒரு அட்வான்ஸ் வாங்கின பிறகு வருவாங்களா மாட்டாங்களான்ற ஒரு எதுனா, இப்போ இது ஒரு ஒரு 1 லேக் ப்ராஜெக்ட்னால் ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு 50,000 ரூபா கேட்குறாருன்றப்ப இவங்க எப்படி வருவாங்களா, வாங்கிட்டு வரலன்னா என்ன செய்கிறது அப்படின்றதெல்லாம் இல்லாமல் அவர் பேங்க் அக்கௌண்ட்லேயே போடுங்க அப்படின்னாரு. அதுமாரி மெட்டீரியலை கொண்டு வந்து இறக்கிட்டு ஒர்க் பண்ணி முடித்த பிறகு தான் அந்த ஸ்கொயர் ஃபீட்டை அளந்துக்கிட்டு அதுக்கான ஒரு சார்ஜஸை வந்து பண்ணார். அவர் வந்து கூட்டு வீடு அளக்க சொன்னப்போ சொன்ன டைமுக்கு வந்து அளந்துட்டு இதுமாரி பண்ணிக்கலான்னு சொன்னார். இவருக்கு முன்னாடி நான் 2 பேரை நான் அப்ரோச் பண்ணி நான் பார்த்தேன், வரான்னு சொல்லுவாங்க வரமாட்டாங்க, நான் வேறு வேலையில் இருக்கேன் சார், நான் பிஸியாக இருக்கேன், இப்போ முடியாது, இப்படி தான் வார்த்தை சொல்லியிருக்காங்க. இவரை பொறுத்தவரையும் நான் செஞ்சு தரேன் அப்படின்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சார், எந்த வேலையுமே விட்டுடக்கூடாது அப்படின்றது. அவரோட இடத்துலேருந்து என்னோடய இடத்துக்கு ஒரு 60 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து செஞ்சு கொடுத்தாரு, டெய்லி வந்துட்டு போயிட்டு இருந்தார். அவர் வந்து இப்போ பெங்களூர் இதெல்லாம் போய் தங்கியே வேலை செஞ்சு கொடுத்துருக்கோன்றதை சொன்னார். ஸோ இது ஓவரால் பார்க்கும்போது பிவிசி கபோர்டு எல்லாருமே வீட்டுக்கு போடுறது பட்ஜெட்டில் இருக்கும், அது ஒரு டெஸ்ட் ப்ரூஃபாக இருக்கும், இல்லை லாஃப்ட் கிஃப்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசிங்கமாக இல்லாமல் ஒரு கவர் பண்ணியிருக்கும்போது நல்லாயிருக்கும், கரப்பாம்பூச்சி இதெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் பெரிய ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம். ஒரு பட்ஜெட்டுக்கு பிவிசி வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு ஹையர் காஸ்ட் இருக்குன்னா ஃப்ளைவுட் போகிறவங்க போகலாம், மிடில் கிளாஸாக நம்ம ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே செய்யணும் அப்படின் பொழுது இது கரெக்டாக இருக்குன்றது என்னோடய அனுபவம். நான் இதை பார்த்த பிறகு, இது முடித்த பிறகு உள்ள ஒரு அனுபவம் தான் அது. நான் இதை முடித்து 1 மாதம் கழித்து தான் இந்த கபோர்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்ற பற்றி தான் இந்த வீடியோவையே நான் ரெடி பண்ணி இது பண்ணுறேன். சரி, அவர் நமக்கு கிடைச்ச அந்த ஒரு பெனிஃபிட்டு மிச்சவங்களுக்கும் பக்கத்தில் இருக்கவங்க கிடைக்கிட்டு இருந்தால் அவர் நம்பரையும் நான் அவருக்கு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கும் அதுமாரி ஏதாவது ஒரு தேவையில்லை இருந்தால் கண்டிப்பாக அவரை பேசி உங்கள் பட்ஜெட்டுக்கு அவர் கரெக்டாக இருக்காரா, உங்கள் டேர்ம்ஸுக்கெல்லாம் கரெக்டாக இருக்காரன்னு நீங்கள் பேசிக்கிட்டு நீங்கள் கூட செஞ்சுக்கலாம்.
இந்த இது வந்து அதுதான், நீங்கள் வந்து பயன்படுத்துவது வந்து நீங்கள் ஜென்டிலாக பயன்படுத்தணும். நீங்கள் பயப்படுற மாதிரி உடச்சிக்கிறக்கூடிய ஒரு டப்பா பிளாஸ்டிக்கு இந்த பெருங்காய டப்பா மாரிலாம் இல்லை, அது ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நம்ம பார்த்த வரையும் ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. எந்த இடமுமே டோர் வந்து இடிக்குது, கரெக்டாக லாக் ஆகலை அப்படின்றதெல்லாம் இல்லை. இதுதான் என்னுடைய அனுபவம். ப்ரைஸிங் அப்பப்போ அந்த மெட்டீரியலை தகுந்த மாறுறதுனால அந்தந்த ப்ரைஸிங் அவர் அப்போ நீங்கள் விசாரித்து ஸ்கொயர் ஃபீட்டு கணக்குக்கு எவ்வளவு அப்படின்றத பார்த்து செஞ்சுக்கலாம். இன்னொன்று இவர்கிட்ட நான் பார்த்தது என்னென்னா, இந்த கொட்டேஷன் கொடுக்கும் பொழுது இந்த கிச்சன்னாலே ஒரு ரேட்டு கூட போட்டு கொடுத்தாங்க. ஒரு மாடுலர் கிச்சனுக்குன்னா ஒரு ரேட்டு கூடன்னு போட்டு ஸ்கொயர் ஃபீட்டு கணக்குலேயே பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுத்தாங்க ஒரு இடத்துல. அதை கேட்டால் கிச்சனில் கபோர்டு அது இது ரேக்ஸு சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் போடுறோம் அப்படின்னு. ஆனால் இவர் அதை செய்யலை. சாதாரணமாக வீட்டு லாஃப்ட்டுக்கு எவ்வளவு உள்ளார ரூமுக்கு கபோர்டுக்கு என்ன போடுறோமோ அதான் கிச்சனுக்கு பண்ணார். அது தனியாக என்ன பண்ணார்னா அந்த ஒரு ரேக்கு சில்வர் ரேக்கெலாம் இருக்கு இல்லையா, ட்ராயர் ரேக்கு, அதை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னாரு. அது ஃபஸ்ட்டு குவாலிட்டியே மூணு ரேக்கு வித்து இது வீலு இதெல்லாம் பார்த்திங்கனாலும் ஒரு 8,000 சம்திங் தான் வந்தது. அதுவும் டிஸ்கவுண்டில் தான் அவரே வாங்கி கொடுத்தார். ஸோ அது மாதிரியானது அவர் வந்து தனியாக கிச்சன்னாலே தனி இது செலவாகும் அப்படின்னு வாங்காத ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப எக்கனாமிக்கலாக குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் வேலை சுத்தமாக இருக்கணும்னு செஞ்சதில் இவரை ரொம்ப எனக்கு திருப்தியாக இருந்தது. அதனால தான் இதை நான் சொல்கிற மெனக்கெட்டு நான் சொல்கிற விஷயம் இது தான். ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது இந்த ஒர்க்கெலாம் பிடிச்சிருந்தாக்க லைக் போடுங்க. உங்களுக்கும் தேவைப்பட்டால் எந்த அட்வைஸ் வேணாலும் அவர் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ரொம்ப நன்றி.